ஹலோ யூஎஸ், இந்த வீடியோல லேட்டஸ்டா டப்பா இருக்கிற மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். Here's Johnny. இந்த படத்தோட டேரக்டர் எஸ்டி மண்டரஸ். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஹீரோ மாச்சூரியில நைட் கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற பிணங்களோட ஆன்மாக்கள் தங்களோட நிறைவேறாத ஆசைகளை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுவும் 30 நாளுக்குள்ள நிறைவேற்றினா சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போய் அதே மாச்சூரிக்கு வராங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறதான் படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல வர ஃபேண்டசி எலிமெண்ட்ஸுமே ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஒரு டீசென்ட்டான ஒன் டைம் வாட்சபிள். சோ பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி த கில்லர். இந்த படத்தோட டேரக்டர் டேவிட் ஃபின்ச்சர். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் அசாசினா இருக்காரு. ஒரு நாள் இவரு கொடுத்த டார்கெட்டை முடிக்க முடியாம மிஸ் ஆயிருது. இதனால அந்த டாஸ்க் கொடுத்தவன் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டை அட்டாக் பண்றான். இதுக்காக அவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. இறுதியா அவர் நினைச்ச மாதிரி அவங்களை ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படத்தை த கில்லருங்கிற பிரெஞ்சு கிராபிக் நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரி லைன்ல நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருப்போம். டேவிட் ஃபின்ச்சர் அவரோட பிலிம் மேக்கிங் ஸ்கில்ஸ் மூலமா வேற ஒரு டைமென்ஷன்ல காட்டியிருக்காரு. படத்துல ஹீரோவா மைக்கேல் ஃபாஸ்பெண்டர் தான் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸுமே இல்லாம ரொம்பவே ஸ்லோவா நகருது. டேவிட் ஃபின்ச்சரோட மத்த படங்களை பார்த்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்க்காதீங்க. ஒரு சிலருக்கு இந்த படம் செட் ஆகும், ஒரு சிலருக்கு இந்த படம் செட் ஆகாது. ஒருவேளை பார்க்கணும்னா ஒன் டைம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி லை லை குரோக்கடைல். இந்த படத்தை ஜோஸ் அண்ட் வில்னு ரெண்டு பேரும் சேர்ந்தா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு ஃபேமிலி புதுசா ஒரு வீட்டை கூடி வராங்க. அந்த வீட்டுல சிங்கிங் டேலண்டோட இருக்கிற ஒரு குரோக்கடைல பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல பயப்பட்டாலும் போக போக அந்த குரோக்கடைல அந்த ஃபேமிலியில ஒரு ஆளா மாறிடுது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறதான் படத்தோட கதை. லை லை குரோக்கடைலுங்கிற சில்ட்ரன் புக் அடாப்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த குரோக்கடைலுக்கான சிஜிஐ ஒர்க் எல்லாம் ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இது ஒரு மியூசிக்கல் காமெடி மூவிங்கிறதுனால படத்துல நிறைய சாங்ஸ் இருக்குது. அது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்பவே பிளசன்டாவே இருக்குது. உங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டைன்மெண்டான ஃபீல் குட் மூவி. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி டு கேட்ச் எ கில்லர். இந்த படத்தோட டைரக்டர் டெமியன் செவ்ரான். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. டேலண்ட் இருந்தும் அங்க நடக்கிற பாலிடிக்ஸால ஹீரோயின் ஹையர் பொசிஷனுக்கு போகாம கீழேயே இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பில்டிங்ல ஒரு ஷூட் அவுட் ஒன்னு நடக்குது. அந்த ஷூட் அவுட்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு கேஸ் எஃபிஐ கிட்ட போகுது. எஃபிஐயோட ஸ்பெஷல் ஏஜென்ட் ஒருத்தர் ஹீரோயின் சொன்ன ஒரு கிரைம் தியரியில இம்ப்ரெஸ் ஆகி ஹீரோயினிய எஃபிஐல சேர்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இறுதியா ஹீரோயின் அந்த கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல லீடிங் ரோல்ஸ்ல வர ஷைலின் வெல்லி, பென் மெடல்சன் இவங்க ரெண்டு பேருமே அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லரா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே போர் அடிக்காம இன்ட்ரஸ்டிங்காவே நகருது. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஒவ்வொரு ஃபிரேமையும் ஸ்டாண்டிங்கான விஷுவல்ஸ் ஓடே கொடுத்திருக்காரு. படத்துல வர எமோஷனல் சீன்ஸ்மே நல்லாவே வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு மஸ்ட் வாட்சான கிரைம் த்ரில்லர் மூவி. சோ டோன்ட் மிஸ் இட். டிஸ்ட்ரக்ஷன் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு ஸ்லைட் டவுன் ஆஃப்டர் ஹிம். லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி த வண்டரிங் எர்த் 2. இந்த படத்தோட டேரக்டர் பிரான் குவா. இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா சூரியன் விரிவடைஞ்சிட்டே போறதுனால இன்னும் 100 வருஷத்துல பூமியை அழிஞ்சு போறதுக்கான சூழல் உருவாயிரும். இதை தடுக்கணும்னா பூமியை அது இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ஸ்டார் சிஸ்டம்ல வச்சுட்டா இந்த அளவிலிருந்து பூமியை காப்பாத்தலான்னு யூஇஜிங்கிற ஒரு குழு முடிவு பண்ணி களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த குழு எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. 2019 ரிலீஸ் ஆன த வண்டரிங் எர்த் மூவியோட ப்ரீக்வலா இந்த படம் வந்திருக்கு. சினிமோட்டோகிராபி, சவுண்ட் டிசைன், எஸ்எஃப்எக்ஸ், மியூசிக்னு எல்லாமே எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட 3rd பார்ட்டை 2027 ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த 2nd பார்ட்டை பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் பிலிம்ங்கிற கேட்டகரிக்கு சைனீஸ் சைடுல இருந்து ஆஸ்கர் நாமினேஷனுக்கு சப்மிட்டும் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இந்த 2nd பார்ட்டும் எல்லாருக்குமே நிச்சயமா பிடிக்கும். பார்க்கணும்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.
அவ்வளோதான் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.